பெய்ரூட்டில் நடந்த மிகப்பெரிய வெடிவிபத்து குறித்து லெபனான் அரசு வெளிப்படையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில் பெய்ரூட்டில் மிகப்பெரும் வெடிவிபத்து குறித்து முழுமையான வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று டிரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. லெபனான் நாட்டில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து நடைபெறும் போராட்டங்களுக்கு தமது ஆதரவு உள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் வெடிப்பொருட்கள் வெடித்தது குறித்து விசாரணைக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். லெபனானின் பெய்ரூட் நகரில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஏராளமான வெடிப்பொருட்கள் வெடித்துச் சிதறியதில் 158 பேர் கொல்லப்பட்டனர். 6000-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து லெபனானில் அந்நாட்டுக்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.